இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது பெபிகான் பெப்பர் ஃப்ரை லெமன் ரைஸ். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். பேபிகான் பெப்பர் ஃப்ரைக்காக நான் பேபிகானை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்க போகிறோம். பாருங்கள், இப்போ பேபிகானில் கார்ன்ஃப்ளவர் மாவும் லைட்டாக உப்பும் தூவி கலந்துவிட்டுருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அந்த பேபிகானில் இருக்கிற வாட்டர்லேயே வந்து அது லைட்டாக ஒட்டியிருக்கும், அந்த கோட்டிங்கே போதும். இப்போ அதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த பேபிகானை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நான் சுத்தமான கடலெண்ணெயில் சமைச்சிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நுரை வருது. நீங்கள் நல்ல எண்ணெயாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு. நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது பொறிக்கும் போது இந்த மாதிரி நல்ல நுரை பொங்கு பொங்க வரும், அது அடங்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸாக ஆகும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேபிகான் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் கோல்ட் கலரில் இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போது பேபிகான் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சதும் பூண்டு போட்டிருக்கேன். நல்லா பூண்டை வந்து நைட்டாக இடித்து போட்டிருக்கேன். ஒரு வர மிளகா, கேப்சிகம், வெங்காயம் ரெண்டுக்கும் சேர்த்து இந்த செஞ்செல்லாம் இது வந்து ரொம்ப வதங்கன்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி கன்சியாக இருக்கணும், அதனால முட்டைக்கு வதங்க அதுவும் நம்ம பேபிகானுக்கு தான் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பேபிக்கான இதை ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியோடு கலந்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப
lemon rice க்கு சாதத்தை வேக வச்சு எடுத்துறோம் அப்புறம் ஒரே ஒரு lemon ரெண்டா கட் பண்ணி புளிஞ்சு போட போறோம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் lemon rice சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுறேன் இப்போ இதல கடுகு கொஞ்சம் நல்லா நிறைய உளுத்தம் பருப்பு சும்மா ஒரு நாலு கடலைப்பருப்பு லைட்டா ரெண்டே ரெண்டு சீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் போட்டுக்கணும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு இதே ஆட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் கரெக்டாக போட்டுடணும் அவ்வளோதான் இதில் நம்ம ரைஸை சேர்க்க போகிறோம் ஃப்ளேமை குறைச்சிக்கணும் சாதம் கொடுத்து அதில் ஒட்டிக்கலாம் நம்மளோட லெமன் ரைஸ் இப்போ சுத்தம் பண்ணிடணும் சாதம் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வேணும் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருந்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியா வரும் உடனே இறக்காதீங்க மூடி போட்டு மூடி ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு விடுங்க நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லா ரைஸ்க்கும் பரவி சூப்பராக இருக்கும் என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக லெமன் ரைஸும் பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்